வணக்கம். முக்கிய செய்திகள். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா, பட்டங்களை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகள் தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம். குரூப் பி தேர்வு வினாத்தாள்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் நேரு வேண்டுகோள். பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு. வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா, பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அமைச்சர் நமச்சிவாயம். சண்முக நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த பழைய கழிவறை கட்டிடம் சொந்த செலவில் அப்புறப்படுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி. வணக்கம். இனி விரிவான செய்திகள். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி நிறுவனத்தின் 25வது பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 25வது பட்டமளிப்பு விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 72 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பதக்கங்களையும் வழங்கினார். விழாவில் மத்திய அரசு கால்நடை பராமரிப்புத்துறை ஆணையர் டாக்டர் அபிஜித் மித்ரா கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையாற்றினார். தொடர்ந்து கல்லூரி டீன் செழியன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, தலைமைச் செயலர் சரத் ஜவுகான் மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். 5.5 ஆண்டு கால்நடை படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற டாக்டர் விக்ரம் சந்து 6 பதக்கங்கள் மற்றும் விருதுகளை பெற்றார். டாக்டர் அபர்ணா ராஜேந்திரன் 5 பதக்கங்களை பெற்றார். இக்கல்லூரியில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் கேரளா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, நாகாலாந்து, ராஜஸ்தான் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் பயின்று வருகின்றனர். பூரணாங்குப்பம் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ₹3.83 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் பூரணாங்குப்பம் பகுதியில் விஜய மாநகர் நிலம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் முழியான் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெறும் குரூப் பி தேர்வு வினாத்தாள்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெறும் குரூப் பி தேர்வு வினாத்தாள்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் குரூப் பி பணியிடங்களுக்கு புதுச்சேரி அரசே தேர்வுகள் நடத்தி பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள முடிவெடுத்த முதல்வருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை 22/8/2024 அன்று 256 அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் வினாத்தாள்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் தயார் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நடைமுறைக்கு எதிரானது. இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயலாக உள்ளது. மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வுகளை அந்தந்த மாநில மொழியில் நடைபெறும் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் முதல் முதலாக புதுச்சேரியில் நடைபெறும் இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக புதுச்சேரி காரைக்காலில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வினாத்தாள்கள் கட்டாயம் இருக்க வேண்டும்.
புதுச்சேரி மாநிலம் தாய்மொழியான தமிழ் பேசப்படும் இந்திய ஒன்றியமாகும். மொழிவழி இனவழி உரிமை அடிப்படையிலும் புதுச்சேரியில் தமிழில் வினாத்தாள் இருக்க வேண்டும் என்பது அடிப்படை உரிமையாகும். அந்த வகையிலும் இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மேலும் வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்ற போது மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்துதான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இந்த தேர்வை எழுதுகின்றவர்கள் அனைவரும் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களே ஆவர். மேலும் புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் குடியிருந்தவர்கள் இப்பணியில் சேர விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு உள்ளது. இதனால் புதுச்சேரி இளைஞர்களின் வேலைவாய்ப்புரிமை பறிபோக்கும் வாய்ப்பிருக்கிறது. கர்நாடகாவில் தொடர்ந்து 15 ஆண்டுகள் குடியிருப்போர்தான் மாநில அரசு பணியில் சேர விண்ணப்பிக்க முடியும் என்ற விதி இருக்கிறது. இதேபோல் புதுச்சேரியிலும் 15 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருப்போர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற திருத்தம் கொண்டு வாருங்கள். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வுகளில் பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32 இருக்கும்போது இப்பொழுது வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் வயது வரம்பு 30 என நிர்ணயித்திருப்பது உள்நோக்கம் கொண்டதும் தவறானதுமாகும். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிட நிரப்பு அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 35 இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்க வேண்டும். அதையும் புதுச்சேரி அரசு கருத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிக்கையில் கூறியுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 அதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாமலையின் உருவப்படத்தை தீயிலிட்டு கொளுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், தமிழகத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் அண்ணாமலையை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் மத்திய பாஜக அரசு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கூறினார். மேலும் புதுச்சேரிக்கு அண்ணாமலை வந்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். ஸ்ரீ விஷ்ணு சமாஜ் சார்பில் 5வது கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ விஷ்ணு சமாஜ் சார்பில் 5வது கிருஷ்ண ஜெயந்தி விழா புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை விஷ்ணு சமாஜ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சின்னாத்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கரணி மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கினார். முத்தியால்பேட்டை சின்னாத்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கரணி மிதிவண்டி மற்றும் மழை அங்கியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சின்னாத்தா வண்ண நிழற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் சின்னாத்தாவின் மகன் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை வகிக்க பொறுப்பாசிரியர் தனலட்சுமி வரவேற்றார். தலைமை ஆசிரியர் இக்னோஷியஸ், மேரி சபினா ஆகியோர் முன்னிலை வகிக்க அருள்மொழி நன்றி கூறினார். துர்கா தேவி மற்றும் பாரதி பாலா நெறியாழ்கை செய்தனர். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இசைக்கூடம் சிறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நடைபெற்றது. நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா கல்வி விழா சித்தன்குடியில் உள்ள அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்க செயலாளர் மாரிமுத்து, அவைத்தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பில் 75% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது, நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் நடைபெறும் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர்தான். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாகத்தான் இன்றளவும் பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். மேலும் விவசாயத்தை செழிக்கி வைக்க அணைகளையும் கட்டினார். மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்தவர். புதுவை அரசு காமராஜர் வழியில்தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. புதுவையில் மாணவர்களுக்கு தொடக்க கல்வி முதல் மருத்துவம், பொறியியல் என உயர்கல்வி வரை தரமான கல்வியை வழங்குகிறது. மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. அரசின் உதவிகளை மாணவர்கள் பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக பொருளாளர் பழனிவேல் வரவேற்றார். இதில் சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக துணைத் தலைவர் தாமோதரன் நன்றி கூறினார். நாடு தழுவிய அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கான அறிவிப்பை வெளியிடாத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதானி குழும முறைகேடு குறித்தும் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி புஜ் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியும், காலதாமதமின்றி நாடு தழுவிய அளவிலான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அறிவிப்பினை ஒன்றிய அரசு அறிவிக்க கோரியும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகே காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஜியோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட காங்கிரஸ் மாநில கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், பிசிசி உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அது குறிப்பாக ஓபிசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் இந்திய அளவிலே இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் புதுவையிலே இந்த போராட்டத்தை நடத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மாநில அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டை இந்த இடத்திலே எடுத்து சொல்லி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினை நிலைப்பாடு. அதைத்தான் இந்த தினம் செய்துள்ளோம். கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் அவரது ரசிகர்களால் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை ரெனோ துவக்கி வைத்தார். அன்னதான ஏற்பாடுகளை மேற்கொண்டவர்கள் விக்னேஷ், நவீன், மனோஜ், ஜோசப், புவனேஷ், ஜோவன், நந்தகுமார், அரவிந்த், பாண்டுரங்கன், கிஷோர், ரோகேஷ், பவித்ரன், கிராஸ்வன், தரணி அன்னதானம் வழங்கும் இடத்தில் விஜயகாந்தின் முகம் பதித்த பதாகையுடன் அவரை பற்றிய வாசகம், உணவிற்கு நீ விலை வைத்தது இல்லை, உன்னை நாடியவர்கள் பசியோடு சென்றதில்லை, அன்று நீ செய்த உதவிக்கு பலன் கேட்டதில்லை, தவறுகளை கண்டிக்க பயந்தோடியதில்லை, அன்று உன் பேச்சுக்கு நாங்கள் செவி சாய்க்கவில்லை, இன்று நாங்கள் பேசினாலும் அதை நீ கேட்கும் தூரத்தில் நீ இல்லை, அன்று உனக்காக வைதேகி காத்திருந்தால் என்றோ இவ்வையகத்தை நீ காக்க வைத்து விட்டாய் என இடம்பெற்று மக்களிடையே பெரும் ஈர்ப்பை பெற்றிருந்தன. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா குழந்தைகளைக் கொண்டு வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது. எல்கேஜி, யுகேஜி, முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் ஒப்பனை செய்து கொண்டு பள்ளிக்கு பெற்றோர்களுடன் வருகை தந்தனர். விழாவிற்கு பள்ளி தாளாளர் சிவராஜன் தலைமை தாங்க, பள்ளி நிறுவனர் அஞ்சலாஜி சிவராஜன் முன்னிலை வகித்தார். தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேடையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணரின் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு பட்சணங்கள் வைக்கப்பட்டு விளக்கேற்றி பூஜை செய்யப்பட்டது. குழந்தைகள் மாறுவேடத்தில் பேசியும் கிருஷ்ண லீலைகளை நடத்தியும் கிருஷ்ணருக்கான பாடல்களுக்கு நடனமாடியும் திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளி முதல்வர் சாந்தி நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுணா, விஜயலட்சுமி, வேணு, இளவரசி, மோகன் ஆகியோர் செய்திருந்தனர்.
திண்டிவனம் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு உரியடி திருவிழா நடைபெற்றது. திண்டிவனம் பூதேரி ஸ்ரீ வேணுகோபால் கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வெண்ணெய் சாப்பிடுவது போல் சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால் சுவாமி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஆன மின் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு கொண்ட சிலம்பாட்டம் நடைபெற்றது. மேலும் சிறுவர் மற்றும் சிறுமியர் கிருஷ்ணர் மற்றும் ராதை வீடத்தில் நாட்டிய நிகழ்ச்சியுடன் வீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் ரட்டனை ஸ்ரீ அழகிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கோவில் முன்பு எழுந்தருளினார். தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் ராதை கிருஷ்ணர் வேடம் அணிந்து நாட்டியம் ஆடினர். தொடர்ந்து ரட்டனை கிராமம் வீதிகளில் உரியடி வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிருஷ்ண ஜெயந்தி விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனோளித்தார். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் கல்வி வேலை வாய்ப்பு உள்ள இடஒதுக்கீடு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு இருந்தது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகை வெளியே செய்தியாளர்களை சந்தித்த ரவிக்குமார் புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள் பூர்வீக ஆதி திராவிடர்கள் என்ற பாகுபாடு இருப்பதால் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லாமல் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடு சலுகைகளையும் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜிப்மரில் வசதியில்லாத காரணத்தினால் அண்டை மாவட்ட புற்றுநோய் உள்ளிட்ட உயர்வகை நோய்களுக்கு சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அதனால் துணைநிலை ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மருக்கு கூடுதல் நிதி பெற வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்ததாகவும் மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக ரவிக்குமார் தெரிவித்தார். வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். விளையனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் அம்மன் முத்துப்பள்ளத்தில் வீதி உலா, அதனைத் தொடர்ந்து இன்னிசை மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மாணிக்கசாமி மற்றும் ராஜா, வெங்கடேசன், பத்மநாதன், ஆறுமுகம், பாண்டியன், குமரவேல், ராமதாஸ், சண்முகசுந்தரம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி, விழாக்குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், விளியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். சண்முகா நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த பழைய கழிவறை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் அப்புறப்படுத்தினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் நீண்ட காலமாக பொது கழிவறை இருந்து வந்தது. தற்சமயம் அப்பகுதியில் புதிய ஆலய கட்டவிருப்பதால் பயன்பாட்டில் இல்லாத பழைய கழிவறை கட்டிடம் ஆலயம் கட்டுவதற்கு இடையூறாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை வைத்தனர். அப்பகுதி மக்களின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் கோவில் கட்டுவதற்கு இடையூறாக இருந்த பழைய கழிவறை கட்டடத்தை
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் அந்த கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்தினார். இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டினர். இடையார்பாளையம் பகுதியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. மணவலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் சாலை வசதி, குறிப்பாக கழிவுநீர் வெளியேறும் வகையில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும், எரியாமல் உள்ள திருவிளக்குகளை மாற்றி புதிய திருவிளக்குகள் பொருத்தி தர வேண்டும், புதிய கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சட்டப்பேரவைத் தலைவரிடம் முன்வைத்தனர். மக்கள் வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் குமியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், மின்துறை இளநிலை பொறியாளர் திரு முருகன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு முக்கால் 4 அடி போயிடும், 4 அடி ரோடு போயிட்டு நேற்று 22 ரோடு இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் 20 அடி ரோடு இருக்குது, இதில் நாலு போச்சுன்னா 16 அடி வந்துடும். அங்கே என்ன பண்ணுவீங்க, நம்ம காலில் வந்துடுங்க, இங்கே வந்து நீங்கள் உங்கள் நம்ம டீம் வந்து முதல்ல ஒரு எஸ்டிமேட் போடுங்க, இருங்க ஒரு 3-4 மொத்தம் ஒரு 5 ஸ்ட்ரீட்டு நேராக ஆற்றுல எடுத்து கொடுற மாதிரி. கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி நிகழ்ச்சியில் குழந்தைகள் கண்ணன் ராதை வேடமிட்டு நடனமாடினர். முத்துரியார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி விழா கொண்டாடப்பட்டது. கண்ணன் ராதா வேடமிட்டு கோவில் வந்த குழந்தைகளை கோவில் குருக்கள் வரவேற்றனர். தொடர்ந்து ராமர் சுவாமிக்கு கண்ணன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கண்ணன் ராதை வேடமிட்ட குழந்தைகள் நடனமாடினர். தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள், நிர்வாகிகள் முருகன், ஜெயராமன், சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். புளோரா லீலா நினைவு கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புளோரா லீலா நினைவு கேரம் போட்டிகளின் பரிசளிப்பு விழா ரெட்டியார்பாளையம் MGR பூங்கா உழவர்கரையில் நடைபெற்றது. விழாவில் முதல் பரிசை பூஜா, இரண்டாம் பரிசை வேல்முருகன், மூன்றாம் பரிசை அஜித் சிங், நான்காம் பரிசை சஞ்சய் ஆகியோர் பெற்றனர். விழாவில் உழவர்கரை நகராட்சி கமிஷனர் சுரேஷ் ராஜ், அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, CSP சங்க தலைவர் தனசேகர் மற்றும் கேரம் சங்க நிர்வாகிகள் பரஞ்சோதி, இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, செந்தமிழ், ஆரோக்கியராஜ், ஜான் வின்சென்ட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக செயலாளர் நாண இருதயராஜ் நன்றி கூறினார். அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, லலிதா, செய்தி தொடர்பாளர் டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாட்களில் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 3 ஆண்டுகள் பணி முடிந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு விரைவில் தீர்க்க வலியுறுத்துவதாக கூறினார். இந்த கால அவகாசத்தில் எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர், துறை செயலர், இயக்குனர் மற்றும் மேலாண் இயக்குனர் அவர்கள் ஆலோசனை செய்து எங்களுக்கு நல்ல அறிவிப்புகளை விரைவில் வெளியிட்டு எதிர்காலத்தில் நாங்கள் இவ்விதமான போராட்டங்களை தவிர்த்து பொதுமக்களுக்கு எப்பொழுதும் செய்யக்கூடிய அத்தியாவசிய பணிகளை நாங்கள் செவ்வனை செய்வதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என்று எங்களது அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை செய்தவர்களை கௌரவிக்கும் விதமாக சென்னை தியாகராஜா கலையரங்கத்தில் சேவா ரத்னா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை செய்தவர்களை கௌரவிக்கும் விதமாக சென்னை தியாகராய கலையரங்கத்தில் சேவா ரத்னா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வில்லையனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி சேவையை பாராட்டி சேவா ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விழாவிற்கு குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் சேர்மன் செல்வம் தலைமை தாங்கினார். நவசமா சேரிட்டபிள் சொசைட்டி மாநில தலைவர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்புரையாற்றினார். முதன்மை பட்டதாரி பயிற்சியாளர் டாக்டர் சிவராஜ் வாழ்த்துறை வழங்கினார். கலைமாமணி நகைச்சுவை நடிகர் செந்தில், இயக்குநர் மற்றும் நடிகர் சரவணசக்தி, இயக்குநர் மற்றும் நடிகர் யார் கண்ணன், நவசமா சேரிட்டபிள் சொசைட்டியின் தாளாளர் டாக்டர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக சொசைட்டியின் மாநில பொதுச் செயலாளர் பாலச்சந்தர் நன்றி கூறினார். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது.
மன்னாடிப்பட்டுக்கும் முன் திருக்கண்ணூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத் அனைவரையும் வரவேற்றார். முதல்வர் சம்பத் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். விழாவில் மாணவர்கள் கல்வி வளம் செலுத்திட வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக எல்கேஜி, யுகேஜி மற்றும் முதலாம் வகுப்பு மாணவர்கள் 150 மேற்பட்டோர் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் நிர்வாக இயக்குநர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி நலவழித்துறை மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை, வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் குமுக்காயம் நண்பர்கள் சார்பில் டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி சாமியார்தோப்பு பகுதியில் நடைபெற்றது. இதில் முகாமுக்கு தலைமை மருத்துவ அதிகாரி கவிதை தலைமை தாங்கினார். வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், குமுக்காயம் நண்பர்கள் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், அன்புள்ள ரஜினிகாந்த், நற்பணி மன்ற தலைவர் ரஜினி முருகன், பாகூர் லயன் சங்க செயலாளர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், உதவி ஆய்வாளர்கள் ஐயனார் மரிய ஜோசப், களப்பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள், ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளரை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், அலங்கார பூஞ்சாடிகளில் தண்ணீரை வாரம் ஒரு முறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர். மயிலம் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி கிருத்திகை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகாதீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரங்கள், கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து வெள்ளித்தீரில் எழுந்தருளினர். மேலும் குறிப்பாக ஆவணி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று ஒளிக்கிரகமான சூரியன் தமது சொந்த ராசி வீடான சிம்மராசியில் ஆட்சி மற்றும் மூல திருக்கோண வீட்டில் வலுப்பெற்று இருப்பார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20 குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞானபாளைய சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். இதேபோல் பெரிய தச்சு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆவணி மாத தேய்பிரி அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது. யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி, கோவில் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி, யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுகதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது. திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் ஏணி மீது ஏறி வெண்ணெய் எடுக்கும் நிகழ்வு போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெற்ற சிலம்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் சிறுமியர் ராதை வேடம் அணிந்து கோலாட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கோவில் வளாகம், பெருமாள் கோவில் தெரு, நேரு வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் உரியடி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து உரியடி திருவிழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு திண்டிவனம் யாதவ் மகா சபையினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.